What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? All right, enjoy. What's up, ladies and gentlemen? Welcome back to the brand new episode of Toss Up. Nama kadasiya 10,000 subscribers. அப்படா எஸ் தேட் இஸ் ஃபோர் ஷோ வி ஹேவிங் அ லைவ் ஷோ. இப்போ அனவுன்ஸ்மெண்ட் வந்து நம்ம கூடிய விரைவில் நாங்கள் ஃபாலோவர்ஸ் ஆன் அவர் சோஷியல் மீடியா வி வில் டெஃபினெட்லி அனௌன்ஸ் இட் தேர் அண்ட் ஆல்சோ எங்கன்னு தெரியல இல்லை திடீர் நம்ம விடுச்சுக்க மாட்டிப்போம். தேங்க்யூ. இந்த லைவ் ஷோக்கு ரொம்ப முக்கியமான ஹெட்டே தலைவர் தான். ஸோ லைவ் ஷோ இப்போ நடக்க போதுன்னா இவர்கிட்ட பதில் கேட்டு எதிர்பார்க்கலாமா போனோம் பட் இல்ல போல நான் சொல்றேன் என்னோட கட்டம் போட்ட சட்டை எல்லாம் தூக்கி போட்டாச்சு. இன்னைக்கு பேனல்ல யாரா இருக்காங்கன்னா நம்ம ஆர்ஜே அதே மூஞ்சிங்கதான். மூணு பேர் தான் இருக்கோம். மை நேம் இஸ் ஜீவன். என் பக்கத்துல பூவனன் அண்ட் கிறிஸ் இருக்காங்க. ஹலோ ஹலோ. ஹாய். சோ செல்வா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஐ அம் செல்வா. சோ ஐ அம் வொர்க்கிங் இன் எ ரிஃபைனரி. நல்ல சுவாரஸ்யமா இருந்தாலே போதும், பயங்கரமா இருக்கணும். பேய் கதையா இருக்கணும். நிறைய பேர் எங்களுக்கு கொமெண்ட்ல துப்புறாங்க, ஏன்னா பயமா பயங்கரமான பேய் கதையை சொல்ல மாட்டீங்க. எனக்கு நடந்த விஷயம் வந்து ஆக்சுவலி இது பேய் கதையா இல்லையானே தெரியல. இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி எல்லாத்துக்கும். இப்ப என்னன்னா, நீங்க மாரன் டெம்பிள் போயிருக்கீங்கன்னா வந்து அந்த பாடியில வந்து அந்த பின்ல வந்து
இஸ் அ ஜாவி வேர்ட் குத்தி இருந்துச்சு. ஓகே, சோ வந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு. அப்ப நான் என்னோட ஜிஎல்எனுக்கு வந்து கால் பண்றேன், சொன்னேன் இந்த மாதிரி வந்து திஸ் திங் ஹேப்பன் டு, இது இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு. அவன் சொன்னா கம்பங்குத்துவாக்கு போ சொன்னா. கம்பங்குத்துவா என்ன சொல்லிட்டேன் வந்து, இந்த இடத்துல இது நடக்கிறது சர்வ சாதாரணமா நடக்குமா? What the என் காடி வந்து எனக்கு நீங்க என்ன செய்வீங்க நடந்து இது பண்ணிருக்கோம், இல்ல அந்த பிள்ளை உங்க காடி தெரிஞ்சிருக்கும், அதான் அந்த பிள்ளை, ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து எங்க குவார்டர்ஸ் அது பக்கத்துல இருக்குங்க. சோ நான் வந்து பேக்கேல இருந்து அங்க ஜெங்க்க்கு போறப்ப நான் இந்த மாதிரி கேக்கு இல்லாட்டி இந்த மாதிரி சாக்லேட் வாங்கிட்டு போறப்ப அந்த பிள்ளைங்க வரும்போது நான் தருவேன். பட் இது பேயா இல்ல அந்த பின் வந்து எப்படி காடி இன்ஜினுக்கு வந்துச்சு எனக்கு தெரியல. ஓகே ப்ரோ, இப்போ என்ன பர்பஸ் தெரியுமா ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு? ஓகே, இது நான் வந்து அவர்கிட்ட கேட்கும் போது வந்து அவர் என்ன சொல்றேன்னா வந்து, நம்ம ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட் இதெல்லாம் தாண்டிதான் அந்த ஹைவே செய்யறாங்க. சோ சர்டன் ஏரியாக்கு நீங்க போனீங்கன்னா வந்து, ஓகே நார்மல் ஏரியானா செமயம் பண்ணிட்டு ஓகே முடியும், பட் சர்டன் ஏரியாக்கு வந்து நீங்க காவு கொடுக்கணும். லைக் நீங்க ஜெலுபு எல்லாம் போனீங்கன்னா வந்து இது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அவங்க அப்பாவுக்கு தெரியும் என்ன இந்த மாதிரி காவு கொடுக்க போறாங்க தெரியுமா? தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியுமா?
தெரியுமா அவங்க அப்பாவுக்கு. ஓகே, கேன் ஐ நோ எத்தனை வயசு இருக்கும் அந்த இந்த பிள்ளைக்கு? போயிட்டு அங்க இருக்க ஒரு ஒருத்தட்ட போய் கேட்டிருக்காங்க, எப்படி நான் அவனா சொன்னா நீ போய் இந்த ஹைவேல பாரு இல்லாட்டி போலீஸ் தானே, அவன் சொன்ன மாதிரி அங்க இருந்தாங்க. அப்பதான் அவன் சொல்றான் இது இங்க நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு. கேட்கல அவங்களுக்கு How's the family situation now? Are they, did they move out of there? Okay, actually, அவங்க அம்மா வந்து still ஒன்னு வந்து இது ஆகல. It's been a year plus. Few months வந்து they mean, I mean, not them. One of their family members வந்து police report பண்ணிட்டாங்கன்னு. Oh, okay. Okay, உங்களுக்கு அந்த presence அந்த மாதிரி தெரிஞ்சா வந்து try not to talk in car or try not to have conversation. And actually, என்னன்னா வந்து எனக்கு ஏன் இன்ஜின் ஒடிச்சுன்னா வந்து நான் actually அந்த எடுத்ததுல இருந்து அந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு போனேன். நீங்க I understand. But ena avungal like ena na vandu bro I'm from Kolkata Mansarale. So enakku vandu jungle indha mari vishayam kalichu ivena nadathuraanga. Oh fuck. Or cult-a nadakudanga. Adhukku apra naanu adhu idu pannala. So enna awareness ena andha mari edathukku poringa na ena nariya per Maran temple ku na poranga. So it's not nearby. So mudinjirukku unga family members kolangina neengala dhaan paathukonum. All right. Thank you so much bro. I think the, like all the, yeah. லைக் இந்த மாதிரி கதை வந்து நாங்க மலேசியால நடக்குதுன்னு தெரியாது. இதுவே ஆடியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் தேங்க்யூ சோ மச் செல்வா ஃபார் ஷேரிங் யுவர் ஸ்டோரி. வில் டெஃபினெட்லி ரேஸ் அவேர்னஸ் அபௌட் திஸ். தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. பை. ஒரு வில்லேஜ் குள்ள போவாங்க, ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அது நார்மலா இருக்கும். Sacrifice பண்றவங்க அந்த வில்லேஜ் மட்டும் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது புரியாது.
it's not about outsiders though. It's like human emotions, basic human emotions. But they got used to it because they've been taught since they were young. If they... Are they young? They're young. ஒரு பிள்ளோட தல அங்க இருந்து ஆனா அவங்க அப்பாக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்ப அவர் வளரும் போதும் இதே மாதிரி ஓகே ஒரு காலத்துல நடந்துச்சுன்னா அவர் ஒரு ப்ரிப்பேரா இருந்திருப்பாரு அன்கான்சியஸ். நான் தான் எனக்கு தெரிஞ்சுன்னு அங்க ஓடி போயிருந்தேன். குடும்பமோ இதுவே அவங்க அப்பா வந்து இவ்வளவு like I think he would have put a brave face on yeah, like, amma vandu definitely avanga amma nenacha but you know she was saying the tala this thing ana the tala matter tala pathi matter dey nee andha prachana illa nee endha prachana varan therudhu vera prachana adu clang la edho or bridge adu endha bridge en therla aura bridge dey ella tamil padathla or bridge varum okay but the thing is and the bridge on la clang oda bridge இவங்க வந்து லஞ்ச் டைம் இவங்க எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கதை சொல்ல போறியா அப்ப ஏன்டா ஓ இல்ல இல்ல கதை இப்போ கதை சொல்ல போறேன் சொல்லிட்டு ஆரம்ப இப்ப டக்குன்னு ஃப்ளோல போட்டுட்டு அப்படித்தான் வரணும் அன்எக்ஸ்பெக்ட் இப்ப எப்படி கால திடீர்னு எடுத்தோன்னு தெரியுமா ரோட்ல தலை கிடக்கும் என்ன தலை கிடக்கும் நாங்களே ப்ரிப்பேர் ஆகலையா ஜெயில ரஜினி இந்த மாதிரி தான் கதை சொல்லணும் என்ன மாதிரி கதை சொல்றோம் இல்ல காலர்ஸ் எடுத்தா இந்த மாதிரி கதை சொன்னாங்கன்னா கேட்கறவங்களுக்கும் சுவாரஸ்யம் இல்ல இன்னொரு நம்ம பேசுறதுக்கும் சுவாரஸ்யம் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு கால் பண்ண மொதல் எடுக்கணும் யாருமே கால் எடுக்க மாட்டேங்க நம்பர் போட்டு நாங்க ஓய் நல்ல ஜோக்கா இருக்கேன்னு ஹலோ ஹலோ ஓகே கமிங் ஆன் என்ன லஞ்ச் முடிச்சிட்டு தே ஆர் கோயிங் பேக் டு தி ஆபீஸ் ஓகே அந்த ட்ரெஃப்லைட் இருக்கும் ட்ரெஃப்லைட் மேலே தான் வந்து பிரிட்ஜ் போவோம் ஓகேவா ஸோ இவர் வந்து அந்த ரெண்டு மூணு காடி பின்னால் இருக்காரு ஸோ ரேட்டில் எல்லாம் தேவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அஸ் யூஸ்வலாக நார்மல் ட்ராஃபிக் தான் ஓகே க்ரீன் லைட் வந்தோடனே காடியெல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு இவங்க ஸ்டில் காடிக்குள்ளே பேசியிருக்காங்க தெரியுமா ஸோ என்னாச்சுன்னா வந்து முன்னு காடி போயிருச்சு அப்போ பின்னால் காடிக்கார வந்து ஹாங் கிடைக்கிறேன் ஓகே ஓய் நவர் நவரே ஸோ ஹாங் கடிச்சோடனே இவர் காடி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு அவர் என்ன சொன்னார் டே நான் நான் வந்து அவர் வந்து பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்காரு ஓகே டே நான் அப்படி உட்காந்துருக்கேன் காடி கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போகணுன்னு எங்கள் விண்ட்ஷீல்டு முன்னுக்கு அந்த போனேட்டில் தொப்புன்னு ஒன்று ஒன்று உழுந்துச்சுன்னு நாங்கள் என்னடா பார்த்தா என்ன நம்ம உழுந்துச்சு ஓ உமன்ஸ் ஹாஃப் பாடி ஓ ஃபக் டே என்னடா நீ சொல்கிற கதை ஒரே மாதிரி என்னடா நீ சொல்கிற ஓ ஒரு ஒரு உமன்ஸோட ஹாஃப் பாடி அது அது போகிறாங்க தொப்புன்னு உழுந்துச்சு அது உளுந்து அந்த ஏன்னா உடம்பு பாதியாச்சு தெரியுமா ஸோ அவங்க முடியலாம் அப்படியே இட் வாஸ் ஸ்லைடிங் பிளட் எல்லாம் வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணுது வச்சாங்க ஒரே பிரேக் தலை உள்ள என்னன்னா மேல வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஏற்கனவே வந்து காடியை வந்து சைட்டில் பார்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அந்த லேடி வந்து காடியை பார்க் பண்ணிட்டு வெளியே பேசும்போது பின்னாலக்காரன் வந்து ஒரே இடிச்சான் என்ன பண்ணிட்டான் அந்த டிவைடர் இருக்கு தெரியுமா அது அடிச்சு உடம்பு பிரிஞ்சு ஸோ ஒரு ஒரு பாதி வந்து இட்ஸ் தக்த மேலேயே மாட்டிக்கிச்சு இன்னொரு பாதி தான் வந்து தொப்புன்னு வந்து அந்த காடி மேலே விழுந்திருக்கு ஓகே இது அந்த இன்சிடென்ட் நவ் அன்டில் நவ் நோ அன்டில் நவ் If you pass by the highway at particular you know, your time, you can see a woman walking at the street. இப்படி பண்ணக்கூடாது பாதிதா இருக்காங்களே இருப்பாங்க சில பேர் காடு போயிட்டு பாதி உடம்பு பிரிஞ்சுதா நான் இங்க வந்துடுறேன் ஆமா ஆஃப் வந்து அங்க இருக்கு பதி எனக்கு இதெல்லாமா பாத்து கதை திடீர் இந்த மாதிரி
இப்போ ஆக்சிடென்ட் வந்தாலே வாட் வீல் டூ, நம்ம காடியை வந்து லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு அப்படி எட்டி பார்ப்போம். இதனாலேயே வந்து தேவையில்லாத ஜாமு மாட்டிக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்தாலே வந்து ஜஸ்ட் ஸ்லோ டவுன், ஸ்லோ டவுன், தே சே டோன்ட் ஸ்லோ டவுன், பிகாஸ் என்ன இஃப் யூ ஸ்லோ டவுன் இட் நோஸ் நீ வந்து காடியை ஸ்லோ பண்ணுற, நாலேஜ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது உன் கூட. ஒரு கேள்வி, ஒரு கேள்வி, காடி ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாதுன்னா ஏற்கனவே இவங்க சாகும்போது ஒருத்த காடி ஸ்லோ பண்ணாதனால தான் அவங்க அப்படி, அவங்க அதனால தான் அவங்க பள்ளி வாங்குறாங்க. யாண்டா நீ ஸ்லோ பண்ணி தானே யோசிக்கிறோம். ஆக்சுவலி அவன் சொல்ற நாயம் இருக்கு, ஏன்னா நாயம் இருக்கு ஏன்னா ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு. லாரி டிரைவர், சாரி, லாரி டிரைவர் லாரி ஓட்டிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து போன் வந்து இட்ஸ் தி வீடியோ ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ஹிம் லைக் தேங்கோலா மச்சாமன் அப்படியே அப்படியே நானே என்ன புலம்புறேன். ஆமா, பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு என்ன பிட்டு நினைக்கிறேன் கோயின்சிடன்ஸ் நீ பாரு, அவர் சொன்ன கதையும் கிட்டத்தட்ட மலை இல்ல என்வாயர்மெண்ட்ல உள்ள கதை தான். சரி, உன் கதையும் அதே மாதிரி உள்ள கதை தான். சரி, என் கதையும் அப்படி உள்ள கதை தான் இருக்க போகுது. பச்சை கலர் ராயாக்கு சொந்தமான கதை இருக்கு. அப்ப ப்ளூ கலர் வந்து என்னது விட்டு படுத்துக்க. இந்த கதைக்கு சொல்றதுக்கு பின்னாடி போவேடா, ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கணும். என்னன்னா கதை பாத்திக்கணுமா? இல்ல, அப்பா அம்மாவோட கதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க, தோசா பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இத்தோட நிறுத்திக் கொள்வோம். ஏன்டா? ஏன்னா போன கதையா கொஞ்சம் பிஜி பிஜி 18 இருக்கு. அப்பா அம்மா பாத்துக்கிட்டு உடனே நிப்பாட்டி ரூமுக்கு போய் பாத்துருங்க. இன்னைக்கு முடியாது. எனக்கு பார்க்கும்போது அவன் அவன் கதை சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவனை ஏமாந்து ட்ரை பண்ணி அவன் ஏமாந்துடுவான். எனிபடி நோ ஹவ் டு சேஸ் ஹந்து அஸ்கிங் ஃபார் எ ஃப்ரெண்ட்?
asking for a fan. Kare kare kare. So enana idu vandu oru club la nadatha kadha. Theriya ipo aarambichcha. ஸோ ஒரு கிளப்பில் நடந்த கதை. அப்போ இவன் இவன் வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து இந்த செக்ஸியான கேர்ளு இந்த ஹாட்டான கேர்ள்லாம் பிடிக்காது, அவனுக்கு வந்து ஹோம்லியாக இருக்கணும். அப்போ அதுக்கு யாரும் தான் போனோம், அதுக்கு கோயில் போயிருக்கலாம். மலையக்காரனா எப்படி கோயிலில் போய் தடுவான், இருக்கான் அவன் இருக்கான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், சரி சொல்லு. ஸோ அப்போ அவன் பார்த்துட்டு போது இந்த ஒரு கேர்ள் மட்டும் தனியாக வந்து தூரத்தில் உட்காந்துருக்கு பார்ல, பார் அந்த தனியாக தூரத்தில் பார்ல. ஓகே இங்கெல்லாம் டேபிள் இருக்குன்னா, ஸோ இது will be a bar, right? She sitting at the towards the end. ஓ நம்ம அந்த மாதிரி பார்ல போனே, ஓ ஆமாம் போயிருக்க மாமா தான் மேக்ஸிமம். ஆமாம் இழுத்துட்டு போகிறதே இவங்க தான். வீட்டுல அக்கா அக்கடான்னு தூங்கிட்டு இருக்க புடிச்சு எழுந்துடுறா வாடா போலாம் வாடா போலாம் சொல்லிட்டு அக்கடான யாரா தூங்குறா, நான் தான் தூங்கு அக்கடான கமலாசன் பாட்டு தான் போகும்போது நம்ம கூட்டிட்டு போறேன் சொல்லுங்க. சரி சொல்லு. அப்புறம் இவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கேர்ள் ரொம்ப சாமிங்கா இருக்க, ரொம்ப கியூட்டா இருக்க, கடைச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்கான். கடைச்சா நல்லா இருக்கும். ஸோ அவன் பாட்டுக்கு அப்படியே சைட் சைட் அடிச்சுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு அப்படி கொஞ்சம் சைட் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு டக்குன்னு அது திரும்பி பார்த்துருச்சு. யாரு அவனை? அவனை பார்த்துருச்சு பார்த்துட்டு ஆனா அது பாட்டுல சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கு அது பாட்டில். ஸோ அது அவன் பார்த்துட்டு என்ன அது பேசிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு அது இன்னும் அதுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவன் இவனை பார்த்ததுமே இன்ட்ரெ அது வந்து பேசுறது சிரிச்சு இவனை பார்த்து சிரிச்சுட்டு அப்படி முடியலாமல் பார்த்துட்டு ஷியோ சுஃப்ளட்லா கண்கள் இடிச்சு விழுவானா பிடிச்சிட்டு. ஸோ அது பார்த்துட்டு உடனே இவனுக்கு ஓகேலாயா அடாலா கோழிக்கறி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொன்னான். அடல் ஆயாம் கறி ஆயாம் கறி ஆயாம் சூப்பர். இவனாச்சும் கிளப்ல போயிட்டு அடாலா அடாலா போய் சொல்றேன் இவனாச்சும் கிளப்ல பார்த்து உங்களை பார்த்து அடலா ஐக்கன் கறி ஆயாம் விட்டுருங்க அவன தேவையில்ல அவனாலும் உனக்கு தேவையே தூரத்துல போய் உட்காரு. ஸோ அவன் அவனும் அப்ரோச் பண்ண பார்த்துருக்கான் பட் அது வந்துருச்சு அது நடந்து வந்துச்சு வந்துட்டு கொஞ்ச நேரம் சென்று ஒரு பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்புறம் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் பேச ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து அவன் பேர்லாம் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேர் அது என்ன தெரியல அந்த பேர்லாம் நான் கேட்கல. ஷில்பா சீத்தின்னு வச்சுக்கோ. அங்கேயும் மலை கடிச்சு அங்கேயும் மலை கடிச்சு தான் கிளப்ல கிளப்ல காலம் கெட்டு போயிருச்சு. ஏய் நிறைய பேர் போறாங்கடா அந்த மாதிரி உனக்கு தெரியாது. கடைசியா மூடி அவனை எட்டி விட்டு வெளியே போடான்னு மாமாலாம் வந்து விடிய விடிய இருக்கும்ல இவனும் அந்த கேளம். சோ உன் எங்க இருக்க நான் வீட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த கேர்ளு இப்போ அவங்கெல்லாம் போ அவங்க அது ஆக்சுவலி அந்த பார்ல என்ன சொன்னா ப்ளீஸ் உங்க உனக்கு கூட்டாலாம் போக சொல்லு கூட்டாலாம் போக சொல்லு. ஸோ அவனுக்கு அவனுக்கு வந்து என்னன்னா ஓ அடா திருப்பி அவனுக்கு வந்துருக்கு. அப்போ ஏன்னா அது கீப் ஷி கீப் டெலிங் உன் ஃப்ரெண்ட்லாம் போக சொல்லு உன் ஃப்ரெண்ட்லாம் போக சொல்லு இன்சிஸ்டிங் அந்த ஷி கீப் இன்சிஸ்டிங் ஓகே. ஆனால் இவன் வந்து இவன் வந்து இவன் காடி ஓட்டலை இவன் வந்து அந்த ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கான். ஓகே. ஸோ இவன் வந்து வரும்போது ஸோ எப்படி டிரான்ஸ்போர்ட்ல ஸோ ஓகேலா மேபி வி டேக் கிராப்லா வர வரவலா ஓ கிராப் அந்த டைம் வந்து டாக்ஸி 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 வந்த டைம் ரொம்ப பழைய கதை பழைய. ஸோ ஹி டோக் டாக்ஸி அப்போ போயிட்டு எல்லாரும் ஓகேயா இதுன்ட்டு இவன் டாக்ஸியில் போகும்போது ஓகே நான் பட் தி வாக் ஃபார் வால் தி வாக் ஃபார் வால் டு கோ டு த பஸ் ஸ்டேஷன் டு டேக் தி டாக்ஸி.
நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளை வந்து ஸ்டார்ட் டு லாஃப், ஒரு ஒரு மாதிரி கிரீப்பியா லாஃப் பண்ணிக்கிட்டு she smiled to herself, she talked mariye le so pesite irumbodhu she like pushed him, play with him. Oh, okay. He was like, oh nalla iruke adala kodike adu podu vidu. Actually to be honest, she was like a bit creepy. Actually iniki iruke when you are horny everything looks or kattathila avan pesite irumbodhu idu pikittu irumbodhu takkun jump panni avan moonja kadichirchan. மூஞ்சி கடிச்சு பட் கடிச்சு இழுக்கலா போய் கடிச்சிருச்சு. ஸோ ஹி வாஸ் லைக், ஹி வாஸ் அ பிட் வியர்ட், லைக் வாட் த ஃபக். நீ என்ன பண்ணிருப்ப? ஐ லைக் இட் ரஃப். அது நீ சொல்றது, அது நீ சொல்றது இருக்கு அங்க இல்ல, அந்த பொண்ணோட மைண்ட் செட் இல்ல. எனக்கு இந்த அங்க திடீர்னு காதல், ஐ லைக் இட் ரஃப். நடந்து போயிட்டு இருக்காங்க அவனுக்கு வந்து என்னன்னா, ஏன் இப்ப கடிச்சிச்சு? பட் அட் சேம் டைம் ஹி ஃபீல் ஓ மேபி கிங்கிலா, யூ நோ. இல்ல எப்படி கடிச்சிச்சு? அங்கன்னு கடிச்சதா? இல்ல யூ நோ தட் நார்மல் ஹிக்கி பைட் மாதிரி, லைக் ஹிக்கி பைட் மாதிரி. ஆ, பட் அட் சேம் டைம் இட்ஸ் வியர்ட், வை வுட் யூ லைக் சடன்லி, ரைட்? ஐ ஜஸ்ட் நோ யூ. ஒரு 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 மூமென்ட் கூட நம்ம கிரியேட் பண்ணல, நம்ம கெமிஸ்ட்ரி எதுவும் கிரியேட் பண்ணல. அத மூமென்ட் கிரியேட் பண்ணிருச்சு, அதான் கிரியேட் பண்ணிச்சு. சோ இவனோ வந்து ஓகேலா, அப்பனா இங்கேயே பண்ணிரலாமா? அவனுக்கு மனசுல அப்படிதான் ஓடி இருக்கு. அவனுக்கு அந்த அடல கோழிக்கு ரொம்ப சீரியஸா எடுத்துறான். அடல கோழிக்கு இப்ப இப்ப இப்பதான் கொஞ்ச நேரம் சென்று, ஷி ஜஸ்ட் ரன் ஃபார்வர்ட் அண்ட் ஷி ஸ்ட்ரேட் அவே ஸ்காட் டவுன், ஷி ஸ்டார்ட்டட் பீ. அவன் வந்துட்டு, வாட் த ஃபக், அவன் தான் ஹோம்லிகள் கேட்டான்ல, அது எல்லா இடத்துல ஹோமா வந்து. ஹி ஃபைண்ட் இட் வெரி வியர்ட், குவைட் ஃபக்ட் அப். And then she started laughing. And then she started laughing, she started to run around. Wait, she's like peeing, she's laughing, and she's running. She, after she pee already, she stand up, she started running around. Oh, நான் சப்படி உட்காந்து பீ பண்ணி. So she acted like some weird fuck la. Okay, I mean, she didn't act, she was a weird fuck. Yeah, she's weird, she is, yeah. But at the same time, macha vandu poornon mudi pantan, semma mood aayiruchu. Edhe and pee pandrathu paatha illa illa, avan edhike and pook pulle paathu adha paatha. Ipa indha blow weird a irundhi, ipa nee enna pannu? Naala andha na apdi odi viru, odi pinnala and pillu kadichona thalli vittidu na inneru kotta la surungi vaayikitta vandirukom. இல்ல அப்படின்னு சொல்றேன், இந்த மாதிரி வியட்டா கடிச்சிடு இந்த மாதிரி. ஓகே, சோ அப்ப கொஞ்சம் சென்று சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு கிடைச்சிச்சு, எப்போதும் கிடைக்காதுல்ல, இவ்வளவு காஞ்சி போயிருக்கான். ஆமா, அவ்வளவு காஞ்சி போயிருக்கான். சோ டாக்ஸி ஏறி போயிட்டாங்க. டாக்ஸி ஏறி போனதும் ஒரு அப்பார்ட்மெண்ட், ஓகே, தி அப்பார்ட்மெண்ட் வாஸ் டீசன்ட் அப்பார்ட்மெண்ட், டீசன்ட் கொண்டோ. யாரோட அப்பார்ட்மெண்ட்? அந்த கேர்ளோட கொண்டோ. ஷி இன்சிஸ்டட், அவன் ஆக்சுவலி சொன்னா வா ஹோட்டலுக்கு இதை போகலாம். ஷி இன்சிஸ்டட், நோ இட்ஸ் நாட் செக்யூர், ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட். தென் ஷி இஸ் லைக், நான் உன்னை நல்லா கேட்குறேன், நீ சொல்ல போன, நீ இங்க காஞ்சி போய் கிடக்குற ஒரு பொண்ணு உனக்கு கடிச்சு நடு ரோட்ல இப்படி மூத்திர பேஞ்சிட்டு உன அப்பார்ட்மெண்ட் குடிச்சா போவியா? போக மாட்டேன். அது எப்போ மூத்துறதுக்கு உட்காரதோ அப்படியே மூணு வாக்கில் நான் ரிவர்ஸ் லியோ தாஸ் ஆயிடுவேன். நான் மூணு வாக்கில் பின்னால் போயிட்டு அப்படியே கிளம்பி எனக்கு How I know you? Where? Have we met before? No, I thought you know. She's like, huh? I know. So, அது நான் வந்ததுல இந்த வியட்டா தான் பண்ணிட்டு இருக்கு, வியட்டான விஷயம் நடந்துட்டு இருக்கு, வியட்டான பிஸ்தம் பேசிட்டு இருக்கு. இல்ல உனக்கு தெரியும் நீ ஏன் இன்னைக்கு கதை ரொம்ப வியடா இருக்கு, நடுவுல நான் மட்டும் இருக்கிறேன். அப்ப வந்துட்டு இல்லையே, சோ அவனுக்கு இதுவும் வேணும், அதே சமயம் கன்ஃபியூஸாவும் இருக்கு. பட் தென் ஷி கீப் லவ்விங்
கீப் லாஃபிங் கீப் லாஃபிங் கீப் லாஃபிங் விடாம லாஃப் பண்ணிக்கிட்டு கண்ணாடி பார்த்துட்டு லாஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஓகேலா ஏதோ ஒன்று போட்டா சரி அப்படின்னு இருக்காங்க அவன். ஓகே ஸோ வீட்டுக்கு போயிட்டான். வாய்ப்பு போயிட்டு ரூம்ல போட்டுருச்சு பெட்ல கட்டிப்படி கட்டிப்படி இப்பதான் கடைசியில அப்பா. சோ அவனுக்கு வந்து இஃப் ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் பிகாஸ் இட் ஸ்மெல்ஸ் வெரி குவைட் பேட் த ஹவுஸ். ஓகே நான் பார்த்து இதுக்கு மேலேயும் உனக்கு மூடு வருதாடா எப்படா முடியுது உங்களால. பட் ஓகே ஹி வாஸ் லைக் யூ நோ போடணும் முடி பண்ணாச்சு என்னால வீட்டுக்கு போக முடியாது. ஃபக் மீ ஐ ஐ டோன்ட் நோ ஹவ் பீப்பிள் கேன் டேட் சம்மன் வித் யா 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 டு அது என்னால அது சில பேர் போவாங்க ஏனா நான் சொல்ல முடியாது இல்ல சொன்னா நான் ரேசிஸ் ஆயிரும். நீ எங்க வரன் தெரியுது சொல்லாம சொல்லிட்டேன் அதான் சரி சொல்லு அப்புறம். சோ அப்பா அவன் வந்து பெட்ல அவனும் சரி சட்டையெல்லாம் கழட்டிட்டு இதெல்லாம் கழட்டிட்டு அவன் லைட்டை தரேன் சொல்லும்போது இன்னும் லைட் தரக்காத ஷி சைட் நோ ஷி சைட் ஃபேமிலி நோ Don't lie. I don't like. Constant she came butt naked. Oh, and the came ma. Ni and the came. Thambi chinna pilla paakkara. Ni vandirchi appo nilcha. So she came. Ah, vandirchi. Then she saw. Vandircha? Vandirchi. So evening ani ki kalai solla vada matanga. Ippadi eda pova podu. Vandircha. Ah, vandircha. A few moments later. Start on making out. Okay? Making out. I'm paying her, sort of. Making out. She started to be on top of him. Like pushed him and stopped him. So while they're having sex. Oh, you pare. இவ்வளவு நேரம் கழுத்துல கை வச்சு சொல்ல முடியாது எங்களுக்கு கேக்குறியா நீ சொல்றியா அது அது அந்த பொண்ணு கேக்குற இல்ல இல்ல அவன் கேக்குற அந்த பொண்ணு கிட்ட அவன் கேக்குற அந்த பொண்ணு கிட்ட டிட் யூ சே சம்திங் னு அது ஷி கீப் ஸ்மைலிங் ஷி கீப் இட் ஷி கீப் லாஃபிங் ஆ ஷி கீப் லாஃபிங் இவன் வந்து என்ன அந்த பிள்ளை கீப் லாஃப் நோ ஐ ஹிட் சம் யூ டாக் ரைட் ஷி இஸ் லைக் கீப் ஸ்மைல் கீப் லாஃபிங் அகைன் at one point he's like what the fuck I is something wrong and then he's tried to look at her face from the her face is changing slowly her face is changing and she started to laugh and she started to cry at the same time. Okay at this point he's like in something wrong ivlo nadandhu pirpaadu da something ana appo vandu avanukku vandu avlo weird ah theriyala ana ippo vandu he knows he's in bad situation. Okay avan enna chana paithikara ponnalal potralam appadina avanoda enna but avan nenikkala what he didn't know what he signed up for. Okay or kattathila he turned on his phone light and flashed he said literally inge na nadula therma mookukitte inda nadula it's like you know venom la the black color thing la ponga so it feels like something from her face that skin just went up. ஒரு கிளவியோட ஃபேஸ் ஒரு லுக் லைக் ஒன் ஓல்ட் லேடிஸ் ஃபேஸ் ஜஸ்ட் ஸ்லைட் பேக்
So he feel like, fuck, immediately he pushed her away. And then she started to scream. Ah, like scream, like continuous scream, you know. She scream and she said that, I'm not good for you, is it? I'm not good for you, is it? I'm not good for you, is it? She keeps repeating the same thing. And then she said that at one point, that moment he knows he was not dealing with a normal crazy person. Because she said that, you think Vanessa doesn't know? Huh? Actually, this fella is cheated. He got girlfriend. But their ex-girlfriend பேர் சொல்லிட்டியா இல்ல இல்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் கரண் அப்போ ஒரு கேர்ள் டேட் பண்ணிட்டு இருக்கான் ஓ சோ இந்த கேர்ள் அவன் போயிட்டு இருக்கும்போது அவன் கேர்ள் வந்து ஆபீஸ் கேர்ள் யாரோ வந்து அவன் டேட் பண்ணிட்டு இருக்கான் ஓகே அப்போ இந்த கேர்ள் சொல்லுது யூ திங்க் வனிசா டசன்ட் நோ யூ ஆர் ஃபக்ட் அப் ஹி இஸ் லைக் ஃபக் அவன் இமிடியட்லி ஹி லுக்கிங் ஃபார் ஹிஸ் திங்ஸ் ரைட் அவன் அந்த பில்லோ எடுக்கிறான் தலை பல்லு தலை அந்த இதெல்லாம் கிடக்குது என்ன சொல்ல தலை என்ன சொல்லுவாங்க குருவியோட தலை குருவி செத்த குருவி ஸோ இஃப் யூ சி அந்த ஃபெதர் இருக்குன்னு சொல்லல ஆக்சுவலி அது செத்து ஒரு குருவி செத்து வச்சிருந்துருக்கு பொல்லுக்கு பேட்டிக்கல ஓ ஸோ ஷி ஹி டோன்ட் நோ வெதர் ஷீஸ் கிரேசி அஸ் ஃபக் ஓ சம்திங்ஸ் ராங் வித் ஹர் இன் அப்போ தான் தெரியுது ஒரு வேலை இது டீமன் ஓ விச்சா இருக்கலாம் விச்சா இருக்கலாம் இதாக இருக்கலாமே சொல்லிட்டு ஹி இமிடியட்லி ஜம்ப் ஆஃப்டர் ஷி ட்ரை டு ஜம்ப் ஆன் ஹிம் அண்ட் ஷி ட்ரை டு ஜம்ப் ஆன் ஹிம் ஷி ட்ரை டு ஸ்க்ராச் ஹிம் He pushed her away, he kicked her, he closed the door, and he ran out of the building. Wow. He ran out of the building for three days. He feel like sick as fuck. He cannot wake up properly. The trauma. Basically, he vomiting. Keep vomiting. He's going through something. Appa vandha avanukku enna solna, okay, ustaz pe paapon solittu, ustaz pe te mandirichi idhalam pannittu. So he decided he knows that he fucked some demon possessed little girl. The girl the ustaz told her na she probably possessed where is she now everything this apartment everything but they try to but apartment la all udam mattaangala nee enna da sonnala vand police report la but idu vand police on report pandrathu mudiyadhu na avanukku edhu avalen solittu avano edhu pannala then after ore 1 week kalichi she was in front her work his workplace the girl looking at him so அதுக்கு தெரியாது அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான் என்ன தெரியுது பட் ஷி வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஒர்க் பிளேஸ் ஹி நோஸ் தட் ஃப்ரம் நவ் ஆன் ஹி இஸ் லைக் இன் சீரியஸ் ட்ரபிள் ஹவு டு கெட் ஹர் அவே ஃப்ரம் ஹர் ஸோ ஹி அது வனிசா என்ன பண்ணுச்சு அவன் தான் வனிசான்ட்ட சொல்லல வனிசா அந்த கிளுக்கு தெரியாது அவன் எப்படி நான் சொல்லுவான் நான் போய் ஒரு கேள் போட்டுக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து அவன் சொல்லாம மூடி மடிச்சிட்டு பட் அவன் இஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நோஸ் அபவுட் திஸா இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து இதெல்லாம் ஸ்மால் மேட்டர் அப்படின்னு இல்லை அவன் சொல்றான் இதே you don't understand what I experienced but nobody would take seriously okay appa even on unak indha maari chana na serious eduthukonda sathiyam eduthukan but tama indha maari povaanu ana avanu punda kelika adu moojile kadikumbodhu odu ana appa odi vera after that vande ivan vande ore bomo paathu so the pillu munnaidi chena he tried to escape la he don't want he tried to avoid her not but paaka paakama irukiradla illa adu irundhuchna he tried to run away from her because avana enna panna mudiyum so at one point he tried to tell his friend and tried to confront her the moment they went down she's not there as expected ஆமாடா அப்பனா அது வெயிட் பண்ணுங்க வாடா வா அது கண்டிப்பா கிளம்பிடும் ஐயோ லிஸ்ட்ல அவன் பாங்க சோ பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் ஃபாலோயிங் ஹிம் ஓகே பட் அவனுக்கு என்னன்னா எப்பயாச்சும் வந்து பின்னால் வந்து கத்தியில் ஏதாவது குத்திடுச்சுன்னா சோ இது ஒரு கிரேசி உமன் வார் அப்ப அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானா கொஞ்ச நாள் சொல்லிட்டு அங்கேயே வந்து வேலையை விட்டு மாத்திட்டான் வேலையை விட்டு மாறிட்டு இடத்தையும் மாறிட்டான் வனிசா என்ன டேட் பண்ணிட்டு இருக்கானா அது என்ன தெரியல அந்த கதை நான் கேட்கல ஒரு டாபிக் கேம் க்ராஸ் which is அவன் ஹை ஸ்கூல் படிக்கும் போது அவன் ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கேர்ள் வந்து அவன் டேட் பண்ணிக்கிட்டு அவன் சீட் பண்ணியிருக்கான் அந்த கேர்ளை இஸ் அ பிளேயர் லா பேசிக்கலி அவன் கேர்ள் சீட் பண்ணியிருக்கான் அப்போ அந்த கேர்ள் சீட் பண்ணிட்டு பிற்பாடு அந்த கேர்ளுக்கு என்ன ஆச்சுன்னு அவனுக்கு தெரியாது ஓகே அது அதுக்கு பிறகு அவனுக்கு தெரியும் அவன் இந்த டீமில் சொல்லி பேசிகிட்டு இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்லாம் பேசும்போது அப்போ தான் அவன் தெரிஞ்சிருக்கு திஸ் கேர்ள் ஆல்ரெடி பாஸ்ட் அவே அப்போ சீட் பண்ண கேர்ள் அந்த கேர்ள் எப்பயோ பாஸ்ட் அவே பண்ணிடுச்சு அவனுக்கு தெரியல ஓகே பிகாஸ் த ஃப்ளோ ஃப்ரம் கிளந்தான் okay but ana avan klantan la illa enga enna irukku nu avanukku theriyadu
கிளாந்தன் உள்ளுக்கே தெரியாது. சோ அப்ப அவன் கிளாந்தன் அந்த ஃப்ரெண்ட்லாம் மீட் பண்ணும்போது கிளாந்தன் அந்த செத்து போயிடுச்சு, அந்த பிள்ளை செத்து போயிடுச்சுன்றது அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்ப அவனுக்கு அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, அந்த காடியில இருந்துட்டு அது என்ன சொன்னிச்சிருமா, உனக்கு எனக்கு தெரியுதா, உனக்கு தெரியாதா, எனக்கு என்ன தெரியாதா, ஃபக் சோ திஸ் கேர்ள் மைட் பீ தட் கேர்ள், யா. ஓ, அப்ப அந்த கேர்ள் வந்து இவ்வளவு நாள் அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு, இவன பாட்டு பண்ணிட்டு இருக்கு. சோ ஷீ வாண்டட் டு ஹேவ் செக்ஸ் ப்ராபபிலி ஒன் லாஸ்ட் டைம் ஆர் சம்திங் லைக் தட். ஐ டோன்ட் நோ, மேபி ஷீ பொசஸ் திஸ் கேர்ள், டோன்ட் நோ. அவன் கண்டில் நவ் திஸ் இஸ் பேஃபல்ட், அவனுக்கு இன்ன வரைக்கும் அந்த ஆன்சர் அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு ஆனா இருந்தாலும் அவன் செம்ம மச்சம், பொண்ணு செத்து போய் இவன் கூட தான் செத்து போய், ஐ அம் நாட் குட் எனஃப் ஃபார் யூ, அந்த டயலாக் வேற. அது சொல்லிட்டு காடியில வந்து அவன் சொல்லும்போது அவனுக்கு எதெல்லாம் பசல் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது, இஸ் இட் திஸ் கேர்ள், இஸ் இட் ஷி ட்ரை டு டாக் டு மீ ஃப்ரம் தி ஸ்பிரிட் ஃபார்ம். அது வந்து அந்த பாடியில அந்த கேர்ள் மேல பாடியில ஏறி இவன் ஸ்பிரிட், ஏன்னா இவனுக்கு அதுக்கு தெரியும் இவனுக்கு என்ன மாதிரி டைப் இவனுக்கு பிடிக்கும். அதனால அந்த ட்ரெஸ்ல போட்டாங்க, அந்த 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 மாதிரி டைப்லயே வந்து அந்த மாதிரி கேர்ள் ஒரு பிடிச்சி இருக்கலாம், ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கலாம், பட் அன்டில் நவ் ஹி டசன்ட் நோ. அடப்பாவி, சும்மாவே சிங்கிளா இருக்கும், இந்த மாதிரி கதைலாம் சொன்னா கிளப்புகளை போக முடியலாம். அந்த பொண்ணு பேசலாமா, வேணாண்டா, கிறிஸ் சொன்னா ஞாபகம் இருக்கா, கடிக்குமா, கடிக்கா, இல்ல பொண்ணு கிட்ட கடிக்குமா, ஏய் கிங்கி நான் கடிக்க மாட்டேன், நாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், உனக்கு என்ன, யா சோ சின்ன மார்க் இருக்கு, உண்மையா சொல்லு, எனக்கு சரி என்னன்னு தெரியல, இந்த வாரம் எல்லாரும் எனக்கு இந்த மாதிரி இது காலேஜ் படிக்க போது நாங்க விட்டு அது சொன்ன பிறகு விட்டு அலரடிச்சுட்டு விட்டேன். என்ன சொன்னிச்சு, ஐ சா யூ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர், இல்ல என்ன சொன்னிச்சு, வென் ஆர் வி கெட்டிங் மேரிட், அது உண்மையில பயங்கரமா விஷயம். ஆக்சுவலி பேயோட அது ரொம்ப பயம், பயப்படுற மாதிரி கல்யாணம் பண்றோமா, என்னது கல்யாணமா, இது இது மெட்ராஸ் படம் மாதிரி இருக்க, அன்னைக்கு தான் முதல் தோட அது படம் பார்த்தேன், என்ன சொல்றீங்க, ஃப்ரெண்ட் வந்து ஏத்துறாங்க. சோ நம்ம அடுத்த காலர் யாருனா, கடைசியா as usual regular programming mari enna penna penna so nama punnige poo geetha nu oru than line la irukanga avanga illa avangaoda friend avanga per geetha va oh hi geetha hello hi yeah na pesa mutta hello nu romba nalla thana sonicha hello nu seri geetha hi I'm jeevan hello en pakkathula poonan irukkaru hello hello என் பக்கத்துல கிறிஸ் இருக்காரு, ஹாய் ஹாய், இல்ல என்ன பிடிக்கல அவனுக்கு மட்டும், ஏன் அவ்வளவு செல்லமா ஹாய்னு, நான் ஹாய்னு அந்த மாதிரி செல்லமா சொன்னேன், இல்ல நான் முதல்ல வந்து உங்ககிட்ட வந்து ஹாய் சொல்லிட்டேன் பாருங்க, ஆனா நீ கேக்கல, ஒரு பயணம் கொடிலா பேசிக்கலி
ஆனா பேய் கதை இதுக்கு மேல உங்களுக்கு பயமே இருந்திருக்காது? அது என்ன, அது நடக்கிறது தானே இப்ப. ஓ சரி கீதா, சொல்லுங்க கீதா, எங்களை திரைத்தனமா கண்டுபிடிச்சிட்டீங்க, கதை சொல்லுங்க. அதாவது உங்களெல்லாம் பார்க்க, உங்க மூஞ்சிலாம் பார்க்கணும்னு தோணல, ஆனா பார்க்க வச்சுட்டீங்க. ஏதோ தெரியாம தட்டிட்டேன் பாருங்க, கண்டரை விட்டு முடிஞ்சு சொல்லுங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து என் ஃபேமிலியில நடந்தது, பட் இது வந்து எங்க அம்மா வந்து எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணது. சோ திஸ் திங் ஹேப்பன் வென் ஐ வாஸ் லைக் எ பேபி ஆர் லைக் 2 or 3 இயர்ஸ் ஓல்ட். என்னன்னா, எனக்கு ஒரு டெடி பேர் இருக்கும், இட்ஸ் குவைட் ஹியூஜ். பேசிக்கலி எங்க அப்பா வந்து அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி வாஸ் அ ட்ரெய்லர் டிரைவர். சோ காலைல போறவரு மிட் நைட் தான் வருவாரு. ஸோ பேசிக்கலி எங்க அம்மாவும் நான் மட்டும் தான் இருப்போம் அந்த வீட்டில். என்ன நடக்கும்னா, எங்க அம்மா சொல்லுவாங்க ராத்திரி வந்து விசில் அடிக்கிற சத்தம் கேட்கும், லைக் சம்படி இஸ் வாக்கிங் பிஹைண்ட் ஹர். அண்ட் மைண்ட் யூ, ஓன்லி மீ அண்ட் மை மாம் அட் ஹோம், அண்ட் ஐ அம் எ பேபி அண்ட் ஐ வில் பி ஸ்லீப்பிங் அட் நைட் பேசிக்லி. ஐ மீன் ஆப்வியஸ்லி நடக்கிற டைம்ல எங்க அம்மா வந்து லைக் மச்சாம் லைக் ஷி ஜஸ்ட் டோன்ட் கேர், ஷி கெப் குவாயட். அவங்களே ஒரு பயந்தங்குலி தான், ஆனா என்ன ஒண்ணுமே இல்லாத மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒன் நைட் வாட் ஹேப்பன் வாஸ் சம்படி ப்ளூ onto her ear, so she could feel the sensation and all that. அந்த மாதிரி நடக்க தெரியும் எங்க அம்மா திரும்பி பார்த்து ப்ளூ பண்ற பேயெல்லாம் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளூ பண்ணாலே பிடிக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, காதுக்குள்ள ஊதுனாங்க. நான் தூங்குற டைம்ல அதுதான் எனக்கு என் கூட இருக்கும். எங்க அம்மா வந்து like not sure why it's there, she left it. She kept quiet, and when my dad came back home, she told my dad about this. So my dad say, you are thinking too much, leave it. And then a week later or so, my dad said the same thing. So எங்க அப்பாக்கு வந்து அப்புறம் நடக்கிற சத்தம், விசில் அடிக்கிற சத்தம் ரொம்ப பேட்டா கேக்குற டைம்ல எங்க அப்பா வந்து சொல்றாங்க, something is not right. Maybe we should do something about it, because it was quite bad that there are some information my parents didn't want to share with me. So it's fine. Enna pannangna oru I'm not sure if it's Pamiyar or what, somebody came to the house to check what's happening. So at that point of time enga ammaku enga appaku oru suspect, ena something is not right with the teddy bear. But they assume, they just thought that it's just their imagination, so they didn't want to like inform anything, say anything about it. So and the time la vandi and the teddy bear vandi enga amma oli vechirukanga, ena எங்க அம்மா சொன்னாங்க எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், அந்த டெடி பேர் கூட தான் நான் வந்து சுத்திக்கிட்டு இருப்பேன். சோ இஃப் ஐ அம் அட் ஹோம் ஐ நீட் த டெடி பேர் டு பி பிசைட் மீ, இஃப் ஐ அம் கோயிங் டு த கிச்சன் ஆர் வாட் ஐ நீட் த டெடி பேர், இல்லைன்னா ஐ வில் பி ஷோயிங் டென்ட்ரம். சோ ஒன் ஆஃப் டைம் ஐ அம் நாட் ஷூர் வேர் ஐ வாஸ், பட் மை பேரண்ட்ஸ் வென் த let's say சாமியார் பூசாரி ஹூஎவர் தட் ஃபெல்லோ இஸ் ஹி கேம் அண்ட் தென் ஹி ஜஸ்ட் மூவ் இன்டு அ ரூம் that contained my teddy bear. Okay. And my mom, my dad didn't say anything. அவங்க உள்ளுக்கு வந்தோடனே நேரா அந்த பர்டிகுலர் ரூம்க்கு போய் அந்த ஒரு டெடி பேர் எடுத்து ஒரு மூல வச்சு and they started to pray. And pray என்ன பண்ணாங்கன்னா, like மந்திரம், like something, I don't know what it is. அந்த பேயில அவங்க பேய் வந்து மந்திரம் ஊதிட்டாங்க, அவங்க வீட பேயிட்ட ஓ ஜீசஸ் அப்படிங்கற பேயை பயன்படுத்தி. ஓகே, சோ அத பே என்னமோ சொல்லிட்டு இட்ஸ் ஓகே. மை டெடி பேர் இஸ் லிட்டரலி பஞ்சி தாதி. சோ நம்ம கொளுத்துனா அது வந்து எரியும். அவங்க கொளுத்தி அதை போடுறாங்க, இட் டிட் நாட் பர்ன், நாட் ஈவன் அ ஃபர் பர்ன்ட் ஓ அட் ஆல். அண்ட் ஃபயர் ப்ரூஃப் டெடி பேர். சோ அப்பா அதுதான் நானும் நினைச்சேன், அதுதான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். என்னன்னா, பெனி சம்வன் செய்வேன் அந்த மாதிரி.
டெடி பேர் கூட சேர்த்து வச்சிருக்காங்களா? சக்கி. Yeah, it actually went into that teddy bear. Mm. It was sent kill me or something like that. Mm. Sent to kill you? இது வந்து சொல்றேன், இதெல்லாம் வந்து எங்க அப்பா சைடா செஞ்சது, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். So அவங்க வந்து என்னன்னா, they didn't like my family happy. Oh, okay. So என்னன்னா, my parents were like rebellious type. பொறாமை பேரான்மை அவங்க தான் வந்து இத வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இது மட்டும் அவங்களுக்கு எங்க அப்பா அம்மாக்கு தெரியலன்னா, இட் வுட் ஹேவ் கில்ட் மீ. இட் வாஸ் ஜஸ்ட் சோ இஃப் ஐ டை, த பிளேம் வில் கோ டு மை மாம் அண்ட் மை பேரண்ட்ஸ் வில் பி செப்பரேட்டட். ஓ, வை எவ்ரிவன் வாண்ட் டு கில் தி பேபி? ஆ, இன்னைக்கு உள்ள கதை எல்லாம் பேபி இல்ல, யூ ஆர் தி செகண்ட் காலர் அண்ட் யூ ஆர் தி செகண்ட் பர்சன் ஹூ இஸ் டெல்லிங் அஸ் தட் சம்படி வாண்ட்ஸ் டு கில் எ பேபி. I tell you, it's a coincidence. Raya special. Raya special. Thank you. Okay. It happened to be like jealousness, basically. So they decided to spend. If it's clear, பண்றதுக்கு வந்து அவங்க வர டைம்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, so we are staying in a HDB flat. So நம்ம வந்து ஏழாவது மெத்தை. And on the uncle வந்து கீழே லிப்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. And he called my father, telling my dad that he's not able to find the block and that level, and my dad had to just go down. And that's when they were telling, illa indha block romba irutta irukku, like cannot see. And this was like in the morning like that. So adha vandu ena enga enna solusanaanga na, adha vandu again mandra solli like katti vishayathu kera, everything was fine. Like whoever sent it to us, right, it will just go back to them. And the mari panni vachachi. Ayyo, then it's boomerang bitch. And the family namma nalla pannom la enna enna so like idha vandu or innor family ku pass pandrathu thavara vera vali illaya. It doesn't work, mean it will go back to the other person. Apparently what they do. So okay, I'm not sure. I heard about it. How it works. இந்த மாதிரி ஃபெயில் சேஃப்ல வச்சிருந்தா இப்ப யார் மந்திரலாம் ஊதுறாங்க? அப்ப ஏன் மந்திரத்தை ஊதுறாங்க? ஏன்னா எங்க அப்பா வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. எங்க பிரேஸ் எல்லாம் நடக்கும், ஆனா எங்க அப்பா வந்து எப்பவுமே பிராக்டிக்கலா தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் இது வந்து இட் வாஸ் டூ ஆப்வியஸ் அண்ட் இட் வாஸ் டூ வியர்ட் ஃபார் ஹீம் டு டிஸ்அக்ரீ, லைக் say this is nothing, it's just my imagination. So it was a surprise to that particular family that everything was fine. But enna and the incident and that's when my sister was born after 3 or 4 years. And the same thing happened again. Annur teddy bear vandrucha இனிமே உங்க ஃபேமிலியில டெடி பேர்லாம் எடுக்க விடாதீங்க. டெடி பேர் வாங்கினா மொத டெட் பாடி நீ தான், சைன் பட வாங்கி போட்டுருங்க. நோ டெடி பேர்ஸ் அலவுட். அந்த சிச்சுவேஷன் நடந்ததுல இருந்து என் வீட்ல இருந்த எல்லா டெடி பேரும் எங்க அம்மா வீசிட்டாங்க. நைஸ், குட் சாய்ஸ், பிராக்டிகல். டெடி பேர பார்த்தாலே கொளுத்துணும். அம்மா சொன்னதுல இருந்து நான் டெடி பேர் வச்சிருக்கிறதே இல்ல. எனக்கு இன்னி கொஞ்சம் கீதா, இப்போ அந்த டெடி பேர் வச்சிருந்தீங்களே, இப்போ அவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து ப்ரே மந்திரம் எல்லாம் சொன்னீங்க. ஓகே, அந்த டைம்ல ஏதாச்சும் நடந்துச்சா? லைக் யூனோ தே ஃபவுண்ட் அவுட் இது இது தான் உள்ள இருக்கு, இவங்க தான் இவங்க மேட்டர், ஏதாச்சும் சொன்னாங்களா? என்னன்னா அதோட சுய ரூபத்தை வந்து காட்டிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் லைக் அ மேல் ஃபெலர். ஓகே, ஹி வாஸ் ஃபுல்லா கருப்பு அண்ட் ஹிஸ் ஐஸ் வாஸ் குவைட் தேர் வாஸ் நோ அந்த கண் மொழி வந்து இல்லை.
So it looked very scary. And yenana, it was slowly sucking my blood, basically. Yeah, so அதனாலதான் இப்ப அது வந்து என்னன்னா அந்த வீக் நடக்கிற டைம்லயே வந்து எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, she started to try to separate me and the teddy bear. By hook or crook, I always find the teddy bear and keep it with myself. Twilight, you Tamil edition. I baby da. But okay, so I want to ask you, right? So when you said the family வந்து உங்களை செஞ்சு விட்டாங்களே, you know which family did it, is it? I do know. It's just I don't really talk to them. அவங்க family ல, because திருப்பி ரிவர்ட் அடிச்சிருச்சு, அவங்க family ல ஏதாச்சும் நடந்துச்சா? I think it did. ஏன்னா எனக்கு அவ்வளவு அந்த அந்த சைட்ல வந்து லைக் எனக்கு வந்து நோ கான்டாக்ட், யூ சீ. சோ ஐ டிட் ஹியர் சம்திங் ஹேப்பன் டு ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ், லைக் தே ஆர் நோ லாங்கர் லைஃப் ஆர் சம்திங் லைக் தட், பட் ஐ டோன்ட் ரியலி நோ விச் ஒன், மீனிங் தட் இட் வாஸ் த்ரீ பீப்புள் ஹூ டிட் இட். இட் வாஸ் த்ரீ பீப்புள். பெஸ்ட் பார்ட் என்னன்னா அந்த வைஃப் ஒன்னும் உயிரோட இருக்காங்க. நீ டெடி பேர் எப்படி தெரியுமா பாப்ப, த்ரிஷால நயன்தாரா படத்துல ஜிவி பிரகாஷ் பண்ணுவா தெரியுமா டெடி பேர் கிட்ட? நான் இப்ப சொல்றேன், இந்த எபிசோட் நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். ஏன் தெரியுமா, நீ அமைதியா இருந்தது மாத்தம் இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம் என்ன ஒன்று ஒரு விஷயம் உண்மை உள்ளுக்குள்ள கில்ட் ஃபீல் ஆகுதுல்ல? இல்லடா, ஸ்டார்டிங்கே ஒரு தலையை பார்த்தேன், ஸ்டார்டிங் தலையில ஆரம்பிச்சு தலையில முடிஞ்சிரு, இல்ல தலையில ஆரம்பிச்சு தடியில முடிஞ்சிருச்சு. நீ ரைமிங்ல எது பண்ணல, சொல்லி செம்மையா சொதப்பி இருக்க, அதை கவர் பண்ண முடியாம சிரிச்சுக்கிட்டு இருக்க. தலையில ஆரம்பிச்சு தடியில முடிஞ்சுல. எனிவேஸ், anyways, thank you so much for watching, guys. I just want to say this episode was a bit too serious than compared to our other episodes. Yana rumba death violence we faced to, so adanalla naanga vandu ippome sirichu pesichirukka mudiyadhu, sila episode serious ah da irukum. So thank you so much again for subscribing to our channel. Thank you. And as promised, we will do a live show. Yes. It most likely will be around May. Yes, yeah, correct. End of May. End of May then. And around ana post probably end of May then. End of May, and it would be around Klang Valley. Klang Valley, yeah. Klang Valley இருக்கும், பிஜே அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஸோ அது நாங்கள் சூன் அப்டேட் பண்ணுறோம். ஸோ வித் தட் பீயிங் சே, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். மை நேம் இஸ் ஜீவன். ஐ எம் டாவ்யூ பூனன். அண்ட் ஐ எம் கிரீஷ். வி சீ யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன். சியாவ்.